ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சினி டைம். அண்ட் வலிமை இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிக்கிற அண்ணாத்த படத்தோட தான் தீபாவளிக்கு ரெண்டுமே வந்து கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதே டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பேட்ட படமும் வந்து விஸ்வாசம் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு, ரெண்டுமே நல்ல ஒரு வசூலையும் கொடுத்துச்சு. அதே வரிசையில் தான் இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அண்ட் இயக்குனர் ஹெச் வினோத் அவரோட இயக்கத்தில் அண்ட் போனி கபூரோட தயாரிப்பில் அஜித் குமார் நடித்து வரும் படம் தான் வலிமை. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து இசை ஒரு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு உண்டான எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையவே கிடையாது. ரசிகர்கள் அப்டேட் கேட்டு பண்ணாத வேலையில் தூக்காத போர்க்கொடி இல்லை. ஸோ கேட்டு கேட்டு சலித்து போர் அடித்து போய் வெறுத்து போகடாடே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான முன் அறிவிப்புமே இல்லாமல் வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டர் ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆகி வச்சு ரசிகர்களை வந்து சந்தோஷ கடலில் திக்குமுக்காட வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90% வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% இருக்குது, அது வந்து ஃபாரினில் ஷூட் பண்ணணும் படத்தோட கிளைமேக்ஸ் சண்டை காட்சியை. இந்த பணியை வந்து முடிச்சுட்டாங்கன்னா படத்தோட ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சு படத்தோட ரிலீஸுக்கான அந்த வேலைகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அண்ட் வலிமை திரைப்படத்தோட ஹிந்தி டப்பிங் பணிகள் வந்து கரண்ட் ஸ்டில் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் எந்த நேரத்தில் வந்து தமிழில் வலிமை படம் ரிலீஸ் ஆகியதோ அட் த சேம் டைம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலையும் ஒரேடியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் போனி கபூர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ப்ரொடியூசர் அப்படின்னே சொல்லலாம். இறந்து போன நடிகை ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் இவர். அந்த இந்த நிலையில் இந்த படத்தோட டீசர் பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தின் போது வெளியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்லேயும் ஒரு சின்ன மாற்றம். இந்த படம் வந்து ரஜினிகாந்த் படத்தோட ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அதுக்கு பதிலாக இந்த படம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த நியூஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. மேபி இதில் சொல்லப்பட்ட இது சொல்லப்பட்டதில் ரெண்டுமே உண்மையாகிறதுக்கு 99% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஒரே டைமில் ரெண்டு ஹீரோக்களோட படத்தை ரிலீஸ் பண்ணால் பூட்டி கிடக்கிற திரையரங்குகளுக்கு அப்போ தான் கூட்டம் வரும், அடுத்தடுத்த கூட்டங்கள் வராது அப்படின்ற காரணத்தால் வேறு வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் அந்த தேட்டருக்கு வரக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் அப்படின்றது வந்து அதிகரிக்கும். அந்த ஓடிடி அப்படின்ற அந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தமிழ் சினிமாவை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வருது, அந்த இதையும் அப்படியே வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் சரி அந்த திரைப்பட உரிமையாளர்களும் சரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுதான் பர்ஃபெக்டான ரிலீஸ் டேட் டைமாக இருக்கும் அப்படின்றது தான் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்களுடைய கருத்தும். ஸோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் டீசர் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போது இதை பற்றி உங்கள் கருத்து, அந்த ரிலீஸ் டேட் இதை பற்றி உங்கள் கருத்து அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இல்லாமல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய நியூஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்டைன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ்.